இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன். அதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். உப்பு, தயிர், எண்ணெய், சின்ன வெங்காயம், மல்லி இலை, மிளகு பொடி, ஜீரகப்பொடி, தேங்காய்பால், சோம்பு, காஞ்ச மிளகாய், அரிசி, தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, மஞ்சள் பொடி, கருவேப்பிலை. இப்போ பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டு தான் சிக்கனை கழுவிருக்கேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு அரை கப்பு தயிர், ரெண்டு ஸ்பூன் மிளகு பொடி, ஒரு ஸ்பூன் சீரக பொடி, கலந்து ஒரு அரை மணி நேரம் இந்த சிக்கனை ஊற விட்டுடலாம். ஊறினதை நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ அரை மணி நேரம் ஊற வச்ச சிக்கன் எடுத்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கலாம். இந்த சோம்பு, தனியா, அரிசி பொடி, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து வறுத்தரைச்ச பொடியை சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த சிக்கனோட மசாலாலாம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் செய்தோம், ரொம்ப நல்லா இருந்து. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.